ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கூப்பிடுறோம். இப்போ இந்த வீடு எதை பற்றி பார்க்க போகிறோம், விச் கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ? ஆமாங்க, இந்த வீடு நம்ம எதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இன்ஜினியரிங்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பற்றி தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கோர் இன்ஜினியரிங் தான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் ஐடி ஜாப்னு சொல்லிட்டு ஐடி ஜாப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் ஐடி ஜாப்ஸ்க்கே வேலைனா அப்படி இல்லைங்க. ஸோ நம்மளோட வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் இன்ஜினியர்ஸ் தான், டிஃப்ரெண்ட் இன்ஜினியர்ஸ் தான். நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோன்ல இருந்து, நீங்கள் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்ல இருந்து, நீங்கள் யூஸ் பண்ணுற பைக் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மல்டிபிள் இன்ஜினியர்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒன்லி ஐடி படிச்சா தான் வேலை, அது பண்ணாதான் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ நிறைய கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங்கோட பேசிக்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு அந்த காலத்து இன்ஜினியரிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆதி காலத்து மனுஷன்லேருந்து அக்ரிகல்ச்சர் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிவில் இன்ஜினியரிங் தேவைப்பட்டுச்சு. அந்த சிவில் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் என்ன தேவைப்பட்டுச்சு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெவல்யூஷன் இருந்துச்சு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இருந்தவங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இன்ஜினியர்ஸ்னு கேட்டாவே சிவில் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த நாலு தான் கோர் இன்ஜினியரிங்காக இருந்துச்சு அந்த காலத்தில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸை மாறி வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு ரெவல்யூஷன் வந்து தான் இப்போ போயிட்டு இருக்கும். ஸோ அதை நோக்கி என்னதான் நம்ம போயிட்டு இருந்தாலும் கோர் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே முக்கியம். என்னதான் இருந்தாலும் நம்ம இன்னும் வீட்டில் தான் இருப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு நிறைய மதிப்பு இருக்கு. சரி வாங்க இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பார்ப்போம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த பேரை கேட்டாவே நமக்கு ஞாபகம் இருந்ததுன்னா பைக்ஸ், கார்ஸ், மோட்டார்ஸ் இதுதான் அமைகிறோம். ஸோ பைக்ஸ் கார்ஸ் சம்மந்தப்பட்ட மட்டும் படிக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நிறைய விஷயம் இருக்கு. ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க்கு தேவைப்படுது. சிம்பிளாக மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன சொல்லணும்னா, ஒரு ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி மூலிமா கன்வெர்ட் பண்ணி இன்னொரு எனர்ஜியை கொடுக்கறது தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் சம்மந்த ஃபிசிக்ஸ் மேக்ஸ் மெட்டீரியல் சம்மந்தமான விஷயம் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றின விஷயம். ஸோ இதோட சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எதை பற்றி படிப்பீங்க, தெர்மோடைனமிக்ஸ் பற்றி படிப்பீங்க, இன்ஜின்ஸ் பற்றி படிப்பீங்க, ஸோ மெட்டீரியல்ஸ் பற்றி படிப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி படிப்பீங்க. ஸோ இதுதான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான ஸ்கோப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரு, மெக்கானிக்கல் டிசைனரு, ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பில்டிங்ஸு, மால்ஸு, நம்மளை ஸ்கூல்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ புதுசாக ஒரு பிரிட்ஜு கட்டணும், புதுசாக வந்து ஒரு மெட்ரோ ரயில் போடணும்னா மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் நம்ம தேவைப்படுவாங்க. ஸோ இதுதான் வந்து தான் சிவில் இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய ஒர்க்ஸு. சிவில் இன்ஜினியரிங் அதிகமாக என்ன படிப்பாங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் பற்றி படிப்பாங்க, அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் பற்றி படிப்பாங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம்ல எப்படி, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் படிப்பாங்க, எப்படி ஒரு ஒரு விஷயத்த ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அப்புறம் டிசைன் இன்ஜினியரிங் படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்ல அதிகமாக படிப்பாங்க. ஸோ அதில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வெறும் சிவில் இன்ஜினியர் ஒரே சில கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு வேறு மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு பேசிக் அவுட்டர் வியூ சொல்லிட்டு படிப்பாங்க. ஸோ இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இதோட ஸ்கோப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர்ஸ், அதாவது பிரைவேட் செக்டர்ஸ்லையும் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. பப்ளிக் செக்டர்ஸ் சொல்ல போனால் நம்ம கவர்மெண்ட் மூலிமா பிடபிள்யூடி, இஸ்ரோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் வந்து நடக்குது. முக்கியமான சொல்லணும்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், நம்ம தமிழ்நாட்டில் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம்ஸ் அமைக்கிறது, இந்த கால்வாய் அமைக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிற சைடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டர்ஸ்லையும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டின்ற பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ மூணாவது பாவுடைய இன்ஜினியர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு எலக்ட்ரிசிட்டி தான். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை அதிகமாக ஆக்கிரமிச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதனால எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரொம்ப மஸ்ட்னே சொல்லலாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்னால் சிம்பிளாக சொன்னால் லோ வோல்டேஜ் கொடுக்குற பொருட்கள்லாம் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லுவோம், எலக்ட்ரிக்கல்லாம் ஹை வோல்டேஜ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுக்கு கரண்ட் வர அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர்ஸ், அதெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஃபோன், லேப்டாப், டிவி எல்லாமே பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் யூஸ் பண்ணால் லோ வோல்டேஜ் பொருள்னா எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த எலக்ட்ரிக்கல் இது மாதிரி ஆர்வமாக இருக்கணும்னா நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா ஏசி வோல்டேஜ் என்ன, டிசி வோல்டேஜ்னா என்ன, ஸோ எலக்ட்ரிசிட்டி பற்றி அதிகமாக நீங்கள் படிப்பீங்க. அந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான விஷயங்களும் எம்பெடட் சிஸ்டம்ஸ், ஐஓடி, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் படிப்பீங்க.
ஸோ இதுக்கான ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் ப்ரைவேட் செக்டர்ஸில் ஹையர் பண்ணுறாங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, அது டிஎன்இபி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்களா, நீங்கள் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு என்ட்ரி லெவலில் கவர்மெண்ட் ஜாப் மூலிமா போகலாம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் தான். கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங்னா என்னடா சிம்பிளாக சொல்கிறோம்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லாமல் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கெமிக்கல் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிக்கிற சட்டை, நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஃபேண்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ண விஷயம் தான். ஸோ ஒரு காட்டனை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறது இந்த கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாமே எதுவுமே இல்லை. நம்ம ஓட்டுற பைக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸு, அப்புறம் அலாயி, அயனு, சில்வரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் காம்பனண்ட்டு தான். ஸோ இதனால கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது அந்த காலத்தில் வந்து. ஸோ வந்து நம்ம எல்லாருமே ஒரே துறையை போட்டு ஐடி ஐடின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே இதுக்கே போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு குறையுதுன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாக் டெவலப் போகிறாங்க வேலைக்கு போகணும் சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேரோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இதுவாக இருக்கலாம், நம்ம சிவில் இன்ஜினியர் ஆகணும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும் கூட இருக்கலாம், ஏன்னா அவங்க அதை கூட படிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கான ஸ்கோப்ஸ் தெரியாமல் அதுக்கான இது தெரியாமல் வந்து நிறைய பேர் கைவிட்டுருவாங்க. ஆனால் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ஸ் இதெல்லாம் இல்லாமல் கெமிக்கல் இன்ஜினியரிங்லாம் படித்தா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்துலாம் 20 LPA சேலரி வரைக்கும் தராங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க, இந்தமாரி டிமாண்ட் இல்லை ஆனால் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்ற ஃபீல்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி போங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டாக இருக்குமோ அதுமாரி இருந்துன்னா அவங்க கொஞ்சம் யூனிக்காக தெரிவிங்க. டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி படிப்பாங்கன்னா ஃப்ளைட்ஸு, ராக்கெட்ஸு. ஸோ அந்த மாரி பார்த்தோம்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பற்றி படிப்பாங்க. ஆனால் ஏரோஸ்பேஸில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஆனால் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளைட்ஸு அந்த மாதிரி வரும். ஸோ இது இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட வந்து அந்த ஃப்ளைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் படிப்பீங்க. இதில் என்ன படிப்பாங்க, ப்ரொப்பலண்ட் இன்ஜினு, ஸோ இன்ஜின்ஸு, அப்புறம் இதெல்லாம் பற்றி இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பற்றி நீங்கள் படிப்பீங்க. இதுக்கான ஸ்கோப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் போனோம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் மாரி ஒரு பெரிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் இஸ்ரோவில் ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸ் கம்பெனிஸில் அந்த சம்மந்தமான ஏரோஸ்பேஸ் சம்மந்தமான விஷயங்கள் ப்ரைவேட் ரோட்ஸில் நீங்கள் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர் இந்தியா அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாரில வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினி அதுனா ஒரு ரோலுக்கு நீங்கள் போகலாம். ஸோ ஆர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் அப்பொழுதே விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி இரிகேஷன் லெவல் எப்படி குறைக்கிறோம், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஆட்டோமேஷனாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறோம், எப்படி வெதர் மானிட்டரிங் பண்ணி இங்கே எப்போ மழை வரும், இதெல்லாம் வச்சு நீங்கள் டெக்னாலஜி ஓரியன்ட் அக்ரிகல்ச்சர் இன்ட்ரெஸ்டிங் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஸ்கோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரைவேட் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் ஓனாகவே நீங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருக்கீங்க, நீங்கள் பரம்பரையாக அக்ரிகல்ச்சர் வச்சிங்கன்னா நீங்களே வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படித்து ஒரு டெக்னாலஜி இன்வென்ஷனாக ஒரு அக்ரிகல்ச்சரை நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து அந்த இது உங்கள்கிட்ட இருந்துச்சு ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங். ஸோ மெரைன் இன்ஜினியரிங் எதை பற்றி படிப்பாங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கப்பல், ஷிப்ஸ், இந்தமாரி போட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி படிக்கிறது தான் மெரைன் இன்ஜினியரிங். இதில் எது அதிகமாக வந்து மெரைன் சிஸ்டம்ஸ் படிப்பாங்க. ஸோ ஒரு வந்து தான் ஒரு பைல ஒரு கேப்டன் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்ஸில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எத்தனை வச்சுட்டு இன்னொரு இடத்துல சேர்க்குறாங்களோ அதுதான் மெரைன் இன்ஜினியரோட மெயின் கோல்லே சொல்லலாம். ஸோ மெரைன் இன்ஜினியர் வந்து நீங்கள் வந்து ஒரு கப்பல் ஆஃப் டெக்னீஷியன்ஸாக இருப்பீங்க ஷிப்பில். ஸோ அதுக்கு தேவையான ஷிப்பு ரன் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணுற வரைக்கும். ஸோ அதுதான் மெரைன் இன்ஜினியரிங்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி மூலமா நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் பயோடெக்னாலஜி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னடா பேரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நீங்கள். ஸோ எனக்கு பயாலஜி லேட்டாக அதிகமாக தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா உங்களுக்கு வருது தான். இப்போ கொரோனா வைரஸ் மாதிரி ஒன்று வருதுன்னா அதுக்கு ஆன்டி வைரஸ் போடுற மாதிரி நம்ம ஒன்று மருந்து மெடிசின் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணி வந்துன்னா சைமுலேட்லாம் பண்ணுவாங்க. ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும் சொல்லி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பயோடெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தான். ஸோ அந்த ஃபீல்ட்ஸு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் வந்து என்ட்ரி லெவல் ரோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக்கல் ரோலுக்கு நீங்கள் போகலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி ரிலேட்டட் ரோல்ஸ் வந்து அதிகமாக போகலாம். ஸோ நான் ஸ்க்ரீன் லிஸ்ட் பண்ணுறேன், இந்த ரோல்ஸ்லாம் நீங்கள் போகலாம். அடுத்த நான் பார்க்கக்கூடிய இன்ஜினியரிங் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங். ஆமாங்க, ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்கில்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம எந்த டிசைன் நமக்கு இப்போ சொன்னது வந்துன்னா ஒரு பில்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஒரு பைக்ஸாக இருக்கட்டும், எதனா வந்து நிறைய விஷயம் இருக்கும்.
ஸோ அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஆர்கிடெக்ட் பண்ணணும். ஸோ வந்து அந்த அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஆர்கிடெக்சர் தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸ் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு டிசைன்ல அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே வந்து நீங்க ஏதாவது வீடு கட்டி அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கிடெக்சர் மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதுல இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சைமுலேட் பண்ணி டிசைனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக படிக்கிற மாதிரி காம்படிஷன் எழுந்திருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவீங்க, ஷூட் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இப்போ வந்து வர இன்ஜினியரிங் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டடா இப்போ இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு விஷயம் வந்து ரோபோட்ஸே பண்ணும். ஸோ மனுஷன் கிட்ட ரோபோட்ஸே ஒரு சில ஒர்க்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கும். நீங்களே இந்த டெஸ்லா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் தான் இதுக்கு தான் நம்ம அதிகமா வந்து தான் இப்போ பூம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஃபாரின்ல தான் அதிகமா அதுக்கான ஸ்கோப்ஸ் இருக்கு. இந்தியாவில் வந்து தான் அதிகமா ஸ்கோப்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நீங்க எடுக்கிறீங்கன்னா அதுக்கான ஸ்கோப்ஸ் என்ன, அதுக்கான இது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுட்டு எடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அதிகமா ஸ்கோப்ஸ் இருக்கு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்க்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஓவரால் கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து ரொம்ப பேசிக்காக தான் சொல்லிருப்பேன். ஸோ இதுனா என்ன இதுனா என்னன்னு சொல்லிட்டு தான் சொல்லிருப்பேன். ஸோ இன்ஜினியரிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த எல்லாத்தையும் சேர்த்தது தான் இன்ஜினியரிங்னே சொல்லலாம். ஸோ எதுவுமே வந்து தான் தனிச்சு சொல்ல முடியாது. ஒரு பில்டிங் எத்தனா அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சிவில் இன்ஜினியரிங் பார்த்துருப்பாங்க, அது ஆர்கிடெக்சர்ல இருந்து ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் போட்டிருப்பாங்க. அது இருக்க வந்து பார்த்தீங்கன்னா சேர்ஸ் அந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலால் தயாரிக்கப்பட்ட ஒரு மெட்டீரியல் இன்ஜினியரிங் பற்றி நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கணும் ஒரு லிஃப்ட் ஆப்ரேட் நடக்குதுன்னா அவங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அங்கே தேவைப்பட்டிருப்பாங்க. அதில் எலக்ட்ரிசிட்டி வேணும்னா லைட் வேணும்னா அங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேலை செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுனா ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் வந்து அங்கே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி வருதுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் இன்ஜினியரிங் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டிங்க்கு தேவைப்படுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எல்லா இன்ஜினியர்ஸும் வராங்களா? ஸோ அதுதாங்க நம்ம வேர்ல்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியர்ஸும் காலகாலமாக நம்ம உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக பண்ணிட்டு இருக்கோம். ஈஸியான வேஸ்ல நம்ம லைஃபை பெட்டரா லீவ் பண்றோம்னே சொல்லலாம். ஸோ அதுதான் இன்ஜினியர்ஸோட மதிப்புனே சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌட் டு பி இன்ஜினியர்ஸ் அதான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் இன்ஜினியரிங் பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம், என்னென்ன கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஸ்கோப்ஸு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பரை நான் அத்ரேஸ் நீங்கள் அடித்தேன். பை பை, யூ டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை பை.